மணல் மணலாய் ஜிஆர்பி நெய். ஜிஆர்பி நெய் இருந்தா அப்படி அப்படி. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி சோஷ் தமிழ் யூடியூப் சேனலின் பக்தி நிகழ்விலே இன்று நீங்கள் கேட்க இருக்கிற பாடல் மகமாயி மனசு வச்சா என்று தொடங்குகிற எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய ஒரு பாடல். கருமாறி கருணையினால் கவலை பறக்குது. ஆமாம், அவளுக்கு வந்து ரொம்ப கருணை அதிகம். உங்களுக்கெல்லாம் ஒரு இந்த இடத்துல நான் ஒரு செய்தி சொல்லணும். இன்றைக்கு இந்த உலகத்திலேயே மிக அதிக ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த அப்படிப்பட்ட ஆலயங்கள் வந்து மூன்று தெய்வங்களுக்கு தான் இருக்கிறது. முதலாவதாக இருப்பது பிள்ளையார், இரண்டாவதாக இருப்பது மாரியம்மன், மூன்றாவதாக இருப்பது ஆஞ்சநேயர். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த கிராமத்திற்கு போனாலும் அங்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் மாரியம்மனுக்கான ஆலயமாக இருக்கும். மாரியம்மன் என்று சொன்னால் மழை தருகிற அம்மன், மாரி என்று சொன்னால் மழையை அது குறிக்கும். குறிப்பாக மும்மாரி மாதம் மும்மாரி என்று சொல்வார்கள். மூன்று மழை, மாதத்திற்கு மூன்று மழை, 12 மாதத்துக்கு 36 மழை. இந்த 36 மழை மிகச் சரியாக பொழிந்தாலே இந்த பூமியில் இருக்கின்ற உயிர்களுக்கான தேவைகள் ஈடேறிவிடும். வெள்ளமும் பெருகாது, வறட்சியும் ஏற்படாது. இதுதான் ஒரு சமநிலை. அதனால தான் மும்மாரி என்கின்ற ஒரு கணக்கை வைத்தார்கள். இந்த மும்மாரி என்பது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், வானத்தில் இருக்கக்கூடிய மழை மேகத்திற்கும் பூமியில் வாழ்கின்ற உயிர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. மனத்தொடர்பு அது. நம்முடைய எண்ணங்கள் இங்கே பூமியில் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ப விண்ணிலே தட்ப வெப்ப சூழ்நிலை நிலவுகிறது. இந்த மண்ணில் எல்லோரும் குளிர்ந்து பக்தியோடு தியாகத்தோடு நல்ல எண்ணங்களோடு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு அன்பினாலும் பண்பினாலும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு படபடப்பில்லாத லேசான மிகச்சிறந்த ஒரு மன அமைப்பு, அப்படிப்பட்ட ஒரு மன அமைப்பு இருக்கும் பொழுது அதற்கு ஏற்ப உடல் அமைப்பு, அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ப மூச்சு விடுதல். இந்த மூச்சு விடுதலுக்குள்ளே தான் எல்லா ரகசியங்களும் இருக்கிறது. பெருமூச்சு எப்பொழுது வாழ்க்கையில் அதிகரிக்கிறதோ அப்பொழுது துன்பம் அதிகரிக்கிறது. சிறுமூச்சு எப்பொழுது வாழ்க்கையில் அதிகரிக்கிறதோ அப்பொழுது யோகம் அதிகரிக்கிறது. இது நான் சொல்லலை, சித்தர்கள் சொல்லுகிறார்கள். கவலை, கஷ்டம், கோபம், தாபம் இந்த சந்தர்ப்பங்களில் பெருமூச்சு ஏற்படுகிறது. மனம் மிகுந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொள்ளும் பொழுது சிறுமூச்சு. அதே போல் மூச்சு குறையும் பொழுது ஒரு நாளைக்கு 21,600 முறை ஒரு மனிதன் சுவாசிக்கிறான் கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்த 21,600 என்பது குறைந்து கொண்டே எவ்வளவுக்கு எவ்வளவு குறைகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆயுள் அதிகரிக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த 21,600 என்பது அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆயுள் குறைகிறது. இந்த உலகத்தில் எல்லோருமே ஆரோக்கியமாக பிறந்தாலும் எல்லோருமே ஒன்று போல 100 ஆண்டுகள் வாழ்வதில்லை. 60 வயது, 50 வயது, 40 வயது இப்படி இளம் பிராயத்திலேயே மரணிக்கின்றவர்களும் இருக்கத்தான் இருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே இப்படிப்பட்ட இந்த மூச்சுக்காற்று ரகசியங்கள் இருக்கிறது. நாம் விடும் மூச்சுக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காலநிலைக்கும் விண்ணிலே தவழுகின்ற மேகங்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. கருமாரியை மாரியம்மனை நாம் வந்து வணங்கும் பொழுது அவள் குளிர்கிறாள், அவள் குளிர்ந்து நமக்கு அவள் அருளுகிறாள். அதனால் நமக்கு ஒரு சந்தோஷம். அவளுடைய காவல் நமக்கு இருக்கும் பொழுது, அவளுடைய கருணை நமக்கு இருக்கும் பொழுது வெப்பம் நம்மை தாக்குவதில்லை. அந்த வெப்பம் தாக்காததுனாலே நமக்கு எந்த விதமான நோய்களும் நமக்கு ஏற்படுவதில்லை. அதனாலே நமக்குள்ள ஒரு பெருமூச்சு இல்லை. இந்த நிலையில் விண்ணகத்திலே மேகங்கள் குளிர்ந்து மிக அழகாக மழை பொழிந்து ஊரும் வந்து ரொம்ப செழுமையாக இருக்கிறது. இது ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை நான் ரொம்ப சுருக்கமாக இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் மாரியம்மனுக்கு வழிபாடு. வருடத்திற்கு ஒரு முறை தீச்சட்டி ஏந்தி வழிபடுவது, அலகு குத்தி வழிபடுவது, அவளுக்கு பாலபிஷேகம் இளநீர் அபிஷேகம் போன்றவற்றை செய்து வழிபடுவது என்றெல்லாம் நம் முன்னோர்கள் வந்து அந்த பூசை முறைகளை வந்து வகைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதனால் உலகின் மிக அதிக ஆலயங்களில் ஒன்றான மாரியம்மன் ஆலயம், அந்த மாரியம்மன் மேல் பாடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் நமக்கு பல அரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறது.
அவளுடைய கருணை இருந்தால் நமக்கு கவலை இல்லை. இது முதல் செய்தி. அடுத்து, அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. நாம் போய் எப்பொழுதுமே கடவுளை நாம் பார்க்குறத விட கடவுள் நம்மளை பார்க்கறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்கிறோம், போய் என்ன கொஞ்சம் கண் திறந்து பாருமா, ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற, ஓரமாக பார்த்தா கூட போருமே, உன் பார்வை என் மேலே பட்டா போருமே, எனக்கு வாழ்க்கை விளங்கிடுமே, என் துன்பம் நீங்கிடுமே அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பக்தி செலுத்தின நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் ஔவையார் போன்ற பக்தி சீலிகளாகட்டும் இவர்களெல்லாம் நமக்கு அப்படி தான் வழிகாட்டி விட்டு போயிருக்கிறார்கள். அதனால் அவள் பார்வை நம்மேல் படுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்படி அவள் பார்வை நம்மேல் பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் செல்வம் மிக நமக்கு பெருகும். அப்படிப்பட்டவள், எப்படிப்பட்டவள், நெருப்பெல்லாம் அவள் முன்னே பூவாக மாறும். இது எப்பேற்பட்ட ஒரு அதிசயம். பூ மென்மையானது, நெருப்பு எரித்து சாம்பலாக்கிவிடும். எரித்து சாம்பலாக்கி விடுகிற ஒரு விஷயமே அவளால் அவள் பார்த்தால் பூவாகிவிடும் என்று சொன்னால் நம் வாழ்க்கையின் துன்பங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே இல்லை இல்லையா, தூசு போல் ஆகிவிடும். அதனால் நாம் வந்து வாரம் ஒரு முறையாவது நம்முடைய மாரியம்மன் ஆலயம் எங்கிருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு சென்று அவள் முன்னே நின்று மெய்யுருக வழுகி வழிபடுவது என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தை மிக தணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்து, அவளுடைய அருள் ஒரு காவல் சக்தியாக நமக்கு பின்னே நிற்கும். நம்மை பார்க்கின்றவர்களுக்கு பொறாமை ஏற்படாது. நம்ம யாராவது அழிக்க நினைத்தாலும் அவர்களால் அழிக்க முடியாது. முதல்ல அந்த அழிக்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணம் அவர்களை விட்டு ஓடிவிடும். இந்த அற்புதங்களை எல்லாம் செய்ய வல்லவள் யார்? மாரி, அதிலும் கருமாரி. கருப்பு நிறம் இருக்கிறதே அதுதான் உலகத்தில் நிரந்தரமானது. வெளிச்சம் வந்து போகுது, இருட்டு தான் நிரந்தரமானது. இருட்டு இல்லைன்னு சொன்னால் வெளிச்சத்துக்கு வேலையே கிடையாது. அவள் இருட்டாக இருக்கிறாள், ஆனால் நமக்கு ஒளியை தருகிறாள். அவள் தான் நம்முடைய இருட்டையெல்லாம் அவள் வாங்கிக்கிறாள். அதனால தான் அந்த மாரி இருக்கிறாளே, அவள் கருமாரி என்றது. காரணம் என்ன தெரியுமா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கருப்பாகிய இருட்டு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்று சொல்லுவோமே, அதெல்லாம் இருட்டு தான், கருப்பு சார்ந்தது. அதெல்லாம் அவள் எடுத்துக்கிறாள். எடுத்து தன்னகத்தை வைத்து கொண்டு அவள் தன்னிடம் இருக்கின்ற வெளிச்சத்தை நமக்கு தந்து நம்மை அவள் மிகப்பெரிய அளவில் குணப்படுத்துகிறாள். அதனால் அவளை நாம் வந்து வணங்குவோம். இப்படி வணங்கும் முன்னே இந்த பாடலை கேட்போமே. இந்த பாடலுடைய வரிகளை அப்படியே ஒவ்வொன்றாக ரசித்து ரசித்து நாம் பக்தி புரியும் பொழுது அந்த பக்திக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. மகமாயி மனசு வச்சா மங்களமாய் வாழ வைப்பாள், ஈஸ்வரியால் இரக்கம் கொண்டு எல்லோருக்கும் வாழ்வளிப்பாள். அந்த கருமாரி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள். அந்த கருமாரி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள்.
செல்வம் பெறுகிறது, கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெறுகிறது.